மே மாதம் 18ஆம் தேதி. வரலாற்றில் இன்று பிறந்தவர்கள், மறைந்தவர்கள் மற்றும் இன்றைய நாளின் சிறப்புகள் அனைத்தையும் ஒரே பதிவில் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மே 18. முதலில் இன்றைய கூகுள் டூடிலை அலங்கரிப்பவர் யார் தெரியுமா? பாரசீக கவிஞர், மெய்யியலாளர், கணிதவியலாளர் உமர் கயாம். உமர் கயாமின் 971வது பிறந்த நாளை முன்னிட்டு டூடுல் வெளியிட்ட கூகுள். அவரை பற்றி பார்க்கலாம். பெர்ஷியாவின் கொராசன் மாகாண தலைநகர் நிஷாப்பூரில், தற்பொழுது ஈரானில் அமைந்துள்ளது, 1048 பிறந்தார். கூடாரம் தயாரிக்கும் குடும்பத்தில் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது. வடக்கு ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள பால்க் என்ற நகரில் சிறு வயதில் சில காலம் வசித்தார். ஷேக் முகமது மன்சூரி என்பவரிடம் கல்வி கற்றார். பின்னர் குராசன் பகுதியின் சிறந்த ஆசிரியரான இமாம் மொபவாக் நிஷாபூரியிடம் கல்வி பயின்றார். தத்துவமும் கற்றார். மிகச்சிறந்த கணிதவியலாளர் இவர். எண்கணிதம், இசை, இயற்கணிதம் குறித்த புத்தகங்களை 25 வயதிற்குள் எழுதினார். உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் என்ற இடத்தில் 1070 குடியேறினார். அங்கு அவருக்கு அபுதாகிர் என்பவரின் ஆதரவு கிடைத்தது. பரந்த உலக பார்வையுடன் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வகுத்து செயல்பட்ட இவர் ஒரு சூஃபி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். பல திறன்களை பெற்றிருந்தாலும் ஒரு கவிஞராகத்தான் மிகவும் புகழ் பெற்றார். தனக்கென ஒரு வாழ்க்கை நெறியை வகுத்து கொண்டு அவற்றை ருபாயாத் எனப்படும் 4 வரி கவிதைகளாக வெளிப்படுத்தினார். தனது துணிச்சலான கருத்துக்களால் பல எதிர்ப்புகளை சந்தித்தார். இவர் வித்தியாசமான கவிஞர். கடவுள், ரோஜா மலர்கள், திராட்சை ரசம், அதை ஊற்றும் இளம்பெண்கள், அவற்றை கருப்பொருளாக கொண்ட இவரது கவிதைகளில் வேதாந்தமும் பரவி கிடக்கின்றது. மதுவை பற்றி மிக அற்புதமாக பாடியுள்ளார். உமர் கயாமை நாத்திகவாதி என்று கூறுபவர்களும் உண்டு. இயற்கணித புதிர்களுக்கான செயல் விளக்கம் குறித்த ஆய்வுக்கட்டுரை எழுதியுள்ளார். அதில் முப்படி சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்காக வடிவியல் முறையை வகுத்தார். 20 சமன்பாடுகளை தீர்க்கும் விதியையும் தந்தார். இவர் இயற்றிய இயற்கணக்கியல் பெர்ஷியாவில் பாடநூலாக பயன்படுத்தப்பட்டது. நாள்காட்டி சீர்திருத்தத்துக்காக வானியல் ஆய்வுகள் மேற்கொள்ள சுல்தான் மாலிக் ஷா இவரை அழைத்தார். இதற்காக இஸ்பகான் என்ற இடத்தில் ஒரு கண்காணிப்பு மையம் நிறுவப்பட்டது. நாள்காட்டியில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஜலாலி என்ற புதிய நாள்காட்டி உருவாக்கப்பட்டது. ஓராண்டு 80.65.24.21.98.5.81.56 நாட்கள் என துல்லியமாக கணக்கிட்டார் உமர் கயாம். நாட்டில் 1992 புரட்சி உருவானது. பல தலைவர்கள் கொல்லப்பட்டனர். மாலிக்கும் இறந்தார். ஆட்சி கைமாறியது. வானியல் ஆய்வுக்கான நிதி நிறுத்தப்பட்டது. அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் இவரது நாத்திகவாதியே என்றனர் புரட்சியாளர்கள். இவரும் தாக்கப்பட்டார். தன் எண்ணங்களை கவிதைகளாக வடித்தார். இவரது 4 வரி கவிதைகளை ஆங்கில எழுத்தாளர் எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்டு மொழிபெயர்த்து ருபாயத் ஆஃப் உமர் கயாம் என்று கவிதை தொழுப்பாக 1859 வெளியிட்டார். அது உலக புகழ் பெற்றது. தத்துவவாதி, வானியலாளர், கணிதவியலாளர் என பன்முக திறன் கொண்டிருந்த உமர் கயாம் தனது 83வது வயதில் 1131 மறைந்தார். அன்னாரை சிறப்பிக்கும் வகையில் கூகுள் தனது தேடுதல் பொறியில் அவரது உருவத்தை அலங்கரித்துள்ளது. சர்வதேச அருங்காட்சியக தினம், இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. அருங்காட்சியகங்கள் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. உலக அளவில் சர்வதேச அருங்காட்சியக ஆலோசனை சபை என்கிற அமைப்பு 2ஆம் உலக யுத்தத்திற்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்புடன் உலகில் உள்ள அனைத்து அருங்காட்சியகங்களும் தொடர்பு வைத்துள்ளது. 1978 சர்வதேச அருங்காட்சியக தினம் மே 18 கொண்டாடப்படுகிறது. உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம், வேர்ல்டு எய்ட்ஸ் வெக்கன்ஸ் டே. HIV தொற்று மற்றும் எய்ட்ஸை தடுக்க தடுப்பூசி மிக அவசியமான அவசர தேவையாக உள்ளது. இதனை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் முயன்று வருகின்றனர். தடுப்பூசி கண்டுபிடிப்பதன் மூலம் எய்ட்ஸ் ஆபத்தை குறைக்க முடியும். இது சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த 1998 மே 18 அன்று எய்ட்ஸ் தடுப்பூசி விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. பாலசிங்கம் நடேசன் உயிரிழந்த நாளின்று. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் துறை பொறுப்பாளர் இவர். முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தில் இலங்கை இராணுவத்தினர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடன் சேர்ந்து அவரது மனைவி, புலிகளின் அமைதிச் செயலக பொறுப்பாளர் சி புலித்தேவன் ஆகியோரும் 2009 இதே நாளில் மே 18 சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நடேசன் முன்னர் இலங்கை காவல்துறையில் பணிபுரிந்தவர். தலைநகர் கொழும்பில் உள்ள
நாராயகன்பட்டி காவல்துறை நிலையத்தில் பணிபுரிந்த காலத்தில் அங்கு பணிபுரிந்த விசித்ரா என்ற சிங்கள பெண்ணை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டார். விசித்ரா ஸ்ரீலங்காவின் தென்பகுதி மாவட்டமான மாத்ரையைச் சேர்ந்தவர். 1983 ஜூலை மாத தமிழர் இனப்படுகொலை தாக்குதலை அடுத்து கொழும்பிலிருந்து வெளியேறி யாழ்ப்பாணம் சென்ற நடேசனும் அவரது மனைவியும் அங்கேயே வசித்து வந்தனர். அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளுடன் இணைந்து கொண்ட நடேசன் தமிழ்நாட்டில் தங்கியிருந்து 1987 வரை அரசியல் பணிகள் செய்து வந்தார். 1990 இந்திய படை வெளியேறிய பின்பு தொடர்ந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்ட நடேசன் 1991 தமிழீழ காவல்துறையை விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் தொடங்கிய பொழுது அதன் உருவாக்க பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 2007 நவம்பர் 2 அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வனின் இறப்பை அடுத்து நடேசன் அரசியல் துறை பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிங்களப்படையினர் முற்றுகை தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்து உயிருக்காக போராடி கொண்டிருந்த பொதுமக்களையும் போராளிகளையும் பாதுகாக்குமாறு நடேசன் புலித்தேவன் ஆகிய இருவரும் 18 அதிகாலை 5:30 வரை உலக சமூக மற்றும் அனைத்துலக செஞ்சிலுவை சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகளிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாக புலிகளின் பேச்சாளர் செல்லப்ப பத்மநாதன் தெரிவித்திருந்தார். ஐநா பொதுச்செயலாளரின் உயரதிகாரி விஜய் நம்பியார் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் உறுதியளித்ததன் பேரில் நடேசன் புலித்தேவன் மற்றும் நடேசனின் மனைவி உட்பட பொதுமக்கள் சிலர் வெள்ளைக்கொடியை தாங்கி சரணடைய வெளியே வந்தபொழுது அவர்கள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவை அனைத்தும் நடைபெற்று ஒரு சில மணி நேரத்தில் நடேசன் புலித்தேவன் உட்பட 18 மூத்த விடுதலை புலி உறுப்பினர்களது சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக இணையதளத்தில் செய்தி வெளியாகியிருந்தது. இன்றைய தினத்தின் வரலாற்று சிறப்புகள், பிறந்தவர்கள் இறந்தவர்கள் அனைத்தையும் என்னால் இயன்றளவு தந்துள்ளேன். மீண்டும் நாளை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் மைக்கேல் ராஜ்.